அப்டேட் ஹலோ ஸ் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பொதுவாக அடிப்படை குணநலன்கள் இருக்குங்க அதற்கு தகுந்தாற்போல் போல் அவர்கள் நடந்து கொள்வாங்க அப்படி இருக்க மகரம் ராசிக்காரர்களுடைய குணநலன்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் மகரம் ராசியினர் பெரும்பாலுமே தற்காப்பு மற்றும் சந்தேகம் கொண்ட அணுகுமுறையை பின்பற்றுவாங்க மற்றவர்களுடன் சுமூகமாக பழகும் இவர்கள் கவனத்துடன் தைரியமாக பொறுமையாக மற்றும் எதிர்ப்பாக இருப்பாங்க அதே போல மகரத்தை ஆளும் கிரகம் சனியாகும் இவர்களுடைய ஆளுமை பிரதிபலிப்பு எச்சரிக்கை பகுப்பாய்வு மிதமான மற்றும் ஞானத்தை ஊக்குவிக்கும் மகரம் ராசினரின் கருத்துக்கள் முதிர்ந்த தர்க்க ரீதியான மற்றும் விவேகமானதாக இருக்குங்க இவர்கள் குறிக்கோள்களை அடைய நிறைய ஆற்றலை முதலீடு செய்வாங்க மேலும் மற்றவர்களிடம் விசுவாசமாகவும் கவனமாகவும் இருப்பாங்க ஆனால் இவர்கள் தனியாக நேரத்தை செலவிடவே விரும்புவாங்க மகரம் ராசி ஒரு மலையாட்டை குறிக்கிறதுங்க இந்த சின்னம் அதிக உயரங்களுக்கு செல்வதையும் முன்னேறுவதையும் குறிக்கின்றது லட்சியமும் உறுதியும் இவர்களின் மற்ற நேர்மையான ஆகும் மகரம் ராசியினர் தாங்கள் செய்ய இருப்பதை முன்கூட்டியே மற்றவர்களுக்கு சொல்ல விரும்புவதில்லை மேலும் அவர்களுடைய பண்புகள் மற்றும் குணநலன்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு நில ராசி ஆகுங்க ரிசபம் மற்றும் கன்னி போன்று மகரம் ராசியினர் பாரம்பரியம் மற்றும் ஒழுங்கை கடைப்பிடிப்பாங்க சனி இவர்களை ஆளும் கிரகம் என்பதால் ரொம்பவே கட்டுப்பாட்டுடன் இருப்பாங்க இந்த தன்மை இவர்களை முக்கியமானவற்றில் கவனம் செலுத்த உதவுங்க பணத்தை மிச்சப்படுத்துவதில் மிகவும் கெட்டிக்காரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க மிக கடினமான சூழ்நிலைகளில் கூட இவர்களின் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை காண்பாங்க மகரம் ராசினை புரிந்து கொண்டு காதல் வேலை மற்றும் வாழ்க்கையில் அவர்களுடன் சிறந்த உறவை உருவாக்க உதவும் மிகப்பெரிய நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகளையும் தெரிந்து கொள்ளலாம் இவர்களுடைய நேர்மையான பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் நடைமுறையானவர்கள் புத்திசாலிகள் கவனமானவர்கள் கெட்டிக்காரர்கள் மற்றும் லட்சியவாதிகள்ங்க ஆனால் இவர்களுடைய எதிர்மறை பண்புகள் அப்படின்னு ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது இவர்கள் ரொம்பவே கூச்ச சுபாவம் உடையவர்களாம் மேலும் எதிர்மறை எண்ணமுடையவர்கள் இறுக்கமானவர்கள் பொறுமை இழந்தால் கடுமையானவர்கள் அதே போல பிடிவாத குணமும் உடையவர்கள் இவ்வாறாக இவர்களுடைய எதிர்மறை பண்புகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு மகரம் ராசியை கொண்ட ஆண்கள் அப்படின்றவங்க உந்துதல் தீர்மானித்தல் மற்றும் கைகோர்த்தல் மகரம் ராசியினரின் சுருக்கமான ஆளுமையை குறிக்கின்றது வெற்றியின் உச்சியை அடைய கடினமாக உழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறவர்கள் கவனம் செலுத்தவும் மற்றும் வெற்றி பெற என்ன தேவை என்பதை இவர்கள் அறிவாங்க கடின உழைப்பாளிகள் கூட சொல்லலாங்க இவை ஆண்களுடைய குணநலன்கள் அதே மகரம் ராசி பெண்கள் ரொம்பவே பிடிவாதமானவர்கள் இதற்காக கடுமையான சவால்களை கூட ஏற்க தயாராக இருப்பாங்க வாழ்க்கையுடைய ஒவ்வொரு முயற்சியிலுமே தீவிரமாகவும் கவனமாகவும் மற்றும் சுயதீனமாகவும் முடிவெடுப்பாங்க சூழ்நிலை காரணமாக புதிய நபர்களை சந்திக்கும்போது மற்றும் அவர்களை ஏற்றுக்கொள்வதில் சிரமங்கள் மற்றும் சிக்கல்களை சந்திக்க நேரிடுகிறார்கள் அதே போல சில சமயங்களில் தங்கள் முடிவே சரியானது என நினைப்பதும் உண்டுங்க ஆனால் மற்றவர்களை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொண்டு விட்டால் உண்மையான மகிழ்ச்சியை அவர்கள் காணலாங்க அதே போல மகரம் மற்றும் ரிசபம் சரியான ஜோடியாக கருதப்படுது அதாவது மகரம் ராசியினுடன் பொருந்தக்கூடிய எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசபம் ராசி சொல்லப்படுதுங்க ஏனெனில் இவை இரண்டும் நிலராசியாகும் அதாவது முடிவுகளை எதிர்கொள்ளும் பொழுது சமமாகவும் எச்சரிக்கையாகவும் தீவிரமாகவும் எடுப்பாங்க கண்ணி விருச்சகம் மற்றும் மீனம் ஆகியவற்றை காதலிப்பதில் மகரம் இணக்கமாக இருந்தாலும் ரிசபந்தான் சரியான இணையாக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மகரம் ராசியில் பிறந்தவர்கள் உதவும் குணம் கொண்ட உதாரணமாக இருப்பாங்க நம்பிவருக்கு நண்பனாக இருக்கும் இவர்கள் நம்பாதவர்களுக்கு யமனாகவும் இருப்பார்கள் என்று குறிப்பிடப்படுது எதையும் எளிதில் கிரகத்திக்கொள்ளும் ஆற்றல் மிக்கவங்க கற்றுணர்ந்ததை மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றலும் இருக்கும் லட்சியவாதிகள் பிடித்ததை விடாத பிடிவாதக்காரர்களாக இருந்தாலும் வீண் பிடிவாதம் இவர்கள் பிடிப்பதில்லைங்க பிறர் வெளியிடும் வீண் வார்த்தைகளையோ அபிப்பிராயங்களையோ கருத்தில் கொள்ளாமல் தம் இஷ்டப்படி நடக்கும் குணம் கொண்டவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அழுத்தம் திருத்தமாகவும் ஆணித்தரமாகவும் பேசும் குணம் இருந்தாலும் கனிவான மனமும் இருக்குங்க வாக்கு சாதுரியம் மிக்கவர்கள் தத்துவ சாஸ்திர பேச்சுகளில் சாமர்த்தியத்தை ஆதிக்கம் காட்டுவாங்க எவ்வளவு கவலைகள் ஏற்பட்டாலும் வெளிக்காட்டி கொள்ளாமல் மனதுக்குள்ளேயே அடக்கி வைக்கும் குணம் மிக்கவர்கள் மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு மகரம் ராசிக்காரர்கள் சிறந்த வகையில் கல்வி கற்பாங்க இவர்கள் எப்பொழுதுமே சிந்தனை செய்து கொண்டே இருப்பாங்க உயர்ந்த குணமும் பெரியவர்களை மதிக்கும் போக்கும் உடையவங்க தன்னை போல பிறரை நினைப்பவர்கள் எந்த செயலை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் வரை விடாமுயற்சியுடனும் நீங்க செயல்படுவீங்க தடைகளை கண்டு மனம் தளராதவர்கள் வேகமாக செயல்பாடு உடையவர்கள் மற்றவர்களும் எச்சரிக்கையாக இருப்பாங்க வெளியில் வீரன் போன்ற பேச்சு செயல் இருந்தாலும் உள்ளுக்குள் சற்று பயப்படவும் செய்வாங்க இவர்களின் குடும்பம் செல்வாக்கு மற்றும் செல்வம் நிறைந்ததாக இருக்குங்க அதிக குழந்தைகள் இவர்களுக்கு உண்டு மனைவியிடம் அதிக பிரியமாகவும் நடந்து கொள்வாங்க அதே சமயத்தில் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்ற கர்வமும் கொண்டவர்கள் இவர்கள் பிறக்கும்போதே போதே செல்வ வளமான குடும்பத்தில் பிறப்பார்கள் என்று சொல்லப்படுதுங்க நடுத்தர வயதில் சில சிரமங்களை அனுபவித்தாலும் பிற்காலத்தில் பெரிய அந்தஸ்தையும் செல்வ சுகத்தையும் பெறுவாங்க நம்பிக்கையுடனும் நாணயத்துடனும் வாழ்வாங்க கிடைக்காததை நினைத்து வருத்தப்பட மாட்டாங்க பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வாங்க தன்னை அண்டியோருக்கு அடைக்கலம் தருவார்கள் தன்னை சார்ந்தவரின் நலன்களில் அக்கறை கொள்பவர்கள் குறிப்பிட்ட காலத்தில் தனக்கென்று ஒரு தொழிலை ஏற்படுத்தி இரவு பகல் பாராது உழைப்பாங்க ராசிகளிலேயே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவர்கள் பகட்டு இல்லாதது என இருப்பவர்கள் மகரம் ராசிக்காரர்கள் மட்டும்தான் ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடலமைப்பும் கொண்ட மகரம் காதலுக்கு பெயர் போனவர்கள் அல்ல ஆனால் மகரம் ஒரு நில ராசி இவர்கள் இதர நில ராசிகளான ரசபம் மற்றும் கண்ணியுடன் பொருந்தி போவார்கள் இவர்களை போன்ற சூழலுக்கேற்ப பொருந்தி போகக்கூடிய சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களை வேறெங்கும் பார்க்க முடியாதுங்க மகரம் ஒரு உறவுக்காக அதிக அளவில் தன்னை அர்ப்பணித்து கொள்வதாக இருப்பவர்கள் அதே போல உறுதியாக தெரியாத போது கூட அவர்கள் உணர்ச்சிகளை பயங்கரமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் என்றாலும் ஒருவரிடம் காதலிக்க அனுமதி கிடைத்துவிட்டால் மகரத்தைப் போல தங்கள் அன்பை தைரியமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் வேறொருவர் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மகரம் ராசிக்காரர்களின் மிக ஆழமான உண்மையான அன்பை பெறுமிடத்தில் நீங்கள் இருந்தால் அவர்கள் தன் அன்பை உங்களிடம் ஆளுமையின்றி வெளிப்படுத்துவதை உணரும் உண்மையில் அவர்களை உங்களால் நேசிக்காமல் இருக்க முடியாது மகரம் ராசிக்காரர்கள் யாரிடமும் எதிர்த்து நிற்பதை வெறுக்கின்றனர் மகரம் ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் கோபப்படும் பொழுதும் கூட சகிப்புத்தன்மையுடன் இருப்பாங்க புரிதல் மிகுந்தவர்கள் மகரம் சூழலுக்கேற்ப மனநிலையை மாற்றிக்கொண்டு சூழலை உற்சாகமாக வைத்திருக்க முயல்வாங்க இருந்தாலும் அவர்களுடைய பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி சோதித்தால் உங்களை விட்டு விலகவும் தயங்க மாட்டாங்க மகரம் ராசிக்காரர்கள் அற்புதமானவர்கள் மென்மையானவர்கள் நாகரிகமானவர்கள் ஆனால் நேரம் வரும் தங்கள் உறுதியையும் காட்டுவாங்க இவர்கள் மிகுந்த ஒழுக்கமானவர்கள் திட்டமிட்டு தோல்வியடைந்தால் என்ன செய்து வேண்டுமென்றும் அவர்களுக்கு தெரியுங்க இவர்கள் கடின உழைப்பாளிகள் எனவே தாங்கள் திட்டமிட்டபடி எல்லாம் நடக்க அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வாங்க இதனால்தான் ஒரு விசேஷம் எனும்போது யாராலும் மகரம் ராசிக்காரர்களை தவிர்க்க முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு மகரம் ராசிக்காரர்கள் ரகசியமானவர்கள் அல்ல அவர்கள் தன்னை சுற்றி சுவர் எழுப்பிக் கொள்வதை ஒருபோதும் விரும்புவதில்லைங்க இருந்தாலும் அவர்கள் மனதில் இடம் பிடிப்பது அவ்வளவு எளிதல்ல மகரம் ராசிக்காரர்கள் யதார்த்தமானவர்கள் அவர்கள் எல்லோரைப் போலவே ஆழமாக நேசிப்பாங்க இருந்தாலும் ஒருவரிடம் தன் மாறாத அன்பை உடனடியாக தெரிவிக்க மாட்டாங்க இருந்தாலும் காலப்போக்கில் மகரம் ராசியினர் தங்கள் துணைக்கு அர்ப்பணிப்பானவர்கள் என்பதை தெரிந்து கொள்வாங்க அவர்களுடைய காதலுக்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்று ஒரு முறை நினைத்து அவர்கள் பின்வாங்க மாட்டாங்க தங்கள் வாழ்நாள் முழுவதையும் உங்களை காதலிக்க அர்ப்பணித்து விடுவாங்க என்றும் சொல்லப்பட்டிருக்கு இவர்கள் குடும்பத்தை பாதுகாப்பதை விட வேறொன்றும் வேண்டாம் என்று சொல்பவர்கள் மற்றவரை மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தில் ஒருவர் என்று நினைத்துவிட்டால் அவர்கள் உங்களை பாதுகாப்பாங்க உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் ஆதரவாக இருப்பாங்க மகரம் ராசிக்காரர்கள் நம்பகமானவர்கள் நிலையானவர்கள் மற்றும் சரி விகிதத்தில் அன்பானவர்களும் கூட எத்தனை வருடங்களானாலும் அவர்களுக்குள் இருக்கும் அன்பையும் ஆதரவையும் அவர்களுடைய காதலர்களின் மீது தெரியப்படுத்துவாங்க அவர்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களான தைரியமானவர்கள் ஆழ்மன விருப்பங்களை அடைய சத்தமில்லாமல் கடினமாக உழைப்பாங்க மகரம் தங்களுடன் தன் குடும்பத்தையும் சேர்த்தே உயர்த்துவார்கள் ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதுமே லட்சியங்களும் கனவுகளும் அதிகம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா மகரம் ராசிக்காரர்கள் அவர்கள் நேசிக்கும் மனிதர்களை தன் வருமானத்தால் காப்பாற்றவும் செய்வாங்க உறவுகளுக்கு நிலைப்புத் தன்மையை பரிசீலிப்பாங்க அதே போல் மகரம் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான பொறுமையும் உண்டுங்க அவர்கள் ஒன்று தேவை என்று முடிவு விட்டால் தங்கள் லட்சியத்தை அடைவதற்கு நீண்ட காலம் திட்டம் தீட்டுவார்கள் இவ்வாறு இவர்களுடைய குணநலன்கள் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ